இப்போ நம்ம கேட்குறோம்ல தமிழ்நாட்டு வேலைகள் தமிழருக்கே சொல்லி குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து தமிழருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா சும்மா தொடக்கத்தில் கேட்கலாமே அப்படின்ட்டு நான் பலர்கிட்ட கேட்டேன். அது எப்படின்னா 1987 ஒரு முறை முகநூலில் அதை எடுத்து அந்த திலீபன் தெரு திலீபனுடைய ஒன்னாவது தான் அதனுடைய நினைவாக இங்கே இப்படி இருந்ததுன்னு நான் நீங்கள் போட்டதை நான் பதிவு பண்ணேன். அதுக்காக அந்த முகநூலில் முடக்கிட்டாங்க. ஆமாம் சொன்னீங்க ஒரு தடவை. ஆமாம் நாங்கள் வந்து பெரியாரிஸ்டாக இருந்ததுனால பெரியாரை இணைத்து கொண்டு ஒரு தமிழ் தேசியத்தை வந்து சுமவி வந்து உருவாக்க விரும்பினார். அப்போ தான் இந்த விடுதலை குயில்கள் உங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார் அதில் நாங்கள் இணைஞ்சு பயணித்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து விடுதலை குயில்கள் புலிகள் ஒன்றா, ஏன்னா அப்போ இந்த ராஜீவ் படுகொலை நடந்த நேரம் அது ஒரு பக்கம் போச்சு. பிறகு எந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கேருந்து முரண்பட்டு வெளியில் வந்து வரீங்க? என்ன அந்த முரண்படுவதற்கான காரணம் என்ன? சுபவியினுடைய அந்த அவருடைய கட்டமைப்பில் இருந்தது, அதாவது சுபவியோடு இருக்கின்ற போது தியாகம் சுபவி இணைஞ்சு பயணித்தாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அழுத்தமாக மணியரசன் அவர்கள் தான் 90களில் வந்து ஆழமாக அழுத்தமாக வச்சார். அதுதான் பரவலாக போச்சு. மற்ற விடயங்களும் விவாதிப்போம். முன்னாடி வந்து இப்போ 1 நவம்பர் வரப்போகிறது தமிழ்நாடு நாள் பிறந்தது. மற்ற மாநிலங்களில் இந்த 1 நவம்பர் தான் பிறந்த நாளாக ஒன்றாக சென்னை ராஜதானிக்குள்ளே இருந்து பிரிந்தாங்க. இல்லை பிரிந்து போன ஆந்திரா கர்நாடகம் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இல்லைன்னு ஜூலை அண்ணாதுறை பெயர் வச்ச நாளை வந்து கொண்டாடுறாங்க. அதில் சுப வீரவாண்டியன் நான் குறிப்பாக சொல்கிறேன், சுப வீரவாண்டியனே முன்னின்று பல ஊர்களுக்கு போய் சென்று 1 நவம்பர் கொண்டாடி இருக்கிறார். நந்தன் பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் அதில் விளம்பரங்கள்லாம் வரும். 1 நவம்பர் அதில் மணிகரசன் ஐயா பேசுவார், பலரும் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு காலகட்டம். இப்போ இவங்க ஏன் இப்படி மாறினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு தமிழ் தேசியத்தோட எழுச்சி காலம். நீங்கள் வந்து பிராமணரை எதுக்கிறதுக்கு அணிசி இருக்க வாங்க, ஆனால் நீங்கள் இனம்னு வரும்போது இப்போ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று வச்சாருல, அவர் வந்து அவங்க ஆந்திர மகாசபை மாதிரி ஒன்று தமிழர்கள் மகாசபைனாச்சும் வச்சுருக்கணுமா இல்லையா? திருப்பதியில் போகிறார், அங்கே பெரிய பிரச்சனை வச்சுங்களேன் போ. அப்போ திமுகவுக்கு இது தெரியாமல் இருக்குமா? நான் அதாவது திராவிடர் கழகம், அன்றைக்கு திராவிடர் கழகம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ வந்து அவங்க மாப்பவசியை ஒரு இதில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சித்தூர் போராட்டத்தை மீட்பதற்காக கூப்பிட்டேன் பெரியாரை, எனக்கு வந்து பிள்ளையார் சில உடம்பு போராட்டம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் வர மறுத்துட்டேன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு மாப்போசி. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லை போராட்டம்னு வரும்போது தமிழ்நாடு வந்து தமிழருக்கே அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய அந்த விதத்தில் மாப்போசி அவர்கள் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கும்போது பெரியாருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் கதிர் நிலவன் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதன் முறையாக சந்திச்சுக்கிறோம், நிறைய முறை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்துட்டுருக்கிறோம். தமிழ்த் தேசிய அரசியல் களத்தில் வந்துட்டு ஆழ்ந்த கருத்துக்களை அவ்வப்போது பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய விடயங்களை அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படியான ஒரு மனிதரை என்றாவது ஒரு நாள் கட்டாயம் சந்தித்து ஒரு நேர்காணல் எடுக்கணுன்றதை பல முறை பேசியிருக்கிறோம், அதை இப்போ வாய்ச்சிருக்குது. மிகப்பெரிய படிப்பு, பரந்த ஒரு படிப்பு, ஆழ்ந்த படிப்பு, ஆழ்ந்த தகவல் சேகரிப்பு, ஆழ்ந்த இயக்க வேலைகள் இப்படின்னு பெரிய அளவில் செயல்பட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடக்கத்தில் எங்கேருந்து நீங்கள் வரீங்க, உங்களை பற்றியான ஒரு விடயம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்குமே தெரியட்டுமே. முதன்முறையாக நான் ராவணா தொலைக்காட்சியில் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஏகலவன் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தமிழ் தேசிய அரசியல் பணியை பற்றி எப்படி வந்தீங்கன்னு கேட்குறீங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா ஊர் என்ன படிச்சுங்க, எங்கேருந்து வரீங்க, அப்படி அந்த தாட் எப்படி இருந்தது, என்ன எங்கேருந்து வருது? அதாவது என்னுடைய பூர்வீகம் பார்த்தா திருப்பத்தூர் அருகில் உள்ள சிறுகுடல்பட்டி, இதுதான் அப்பா பிறந்த ஊர், அங்கே தான். ஆனால் நான் வந்து மதுரையில் தான் பிறந்தேன். அப்பா வந்து ஐஎன்ஏல இருந்தவர், அந்த காலத்தில் 40 காலம் நேதாஜி படையில இருந்து தேசிய படை அவர் இருந்துட்டு அப்புறம் பெரும்பாலும் வந்துட்டார், மதுரையிலே செட்டில் ஆகிட்டார். ஆனால் நான் பிறந்ததெல்லாம் அங்கே தான், மதுரை தான் பிறந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 12வது வகுப்பு படிச்சுட்டு இருந்த காலகட்டம். அப்போ நான் இருந்த தெரு மேட்டுத்தெரு, பெத்தானியோட மேட்டுத்தெருன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் தான் நான் அந்த வீடு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிபிஎம் சார்ல ஒரு பேர்பலகை வச்சுருப்பாங்க, கரும்பலகை வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இயக்க செய்திகளாக தொடர்ந்து எழுதி போட்டுருப்பாங்க. அதன் பக்கத்தில் வந்து தமிழன் குரல்னு சொல்லி ஒரு பேர்பலகை வச்சு திராவிட கழகத்தை சேர்ந்த பாண்டிங்கிற ஒரு தோழர் வந்து தினசரி வந்து அன்றாட விடுதலை வரும், அப்புறம் திமுக சார்பில் தினகரன் கேபி கந்தசாமி பத்திரிகையும் வரும், ரெண்டும் கலந்து எழுதி போடுவார். நான் இன்னும் வேடிக்கை பார்ப்பேன், அதாவது எழுதுகிற எழுத்து வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கும், தம்பி நீ எழுதுறியான்னு என்கிட்ட கேட்டார். ஒரு கொடுங்க நான் எழுதுறேன்னு சொல்லும்போது அவர் பேப்பரை வாசித்து சொந்த கருத்துக்குன்னு சொல்லுவார். நான் வந்து எழுத ஆரம்பித்தேன்.
அப்புறம் அவராக நூல்கள்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி பெரியாரோட நூலில் படிங்க, இப்போ கலைஞர் எழுதின நூலில் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் படித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திராவிடர்களுக்கு கடும் மோதாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து வர்க்க விடுதலை பேசுவாங்க, இவங்க வர்ணசாதி விடுதலை பேசுவாங்க. அங்கனுக்குள்ளேயே வாக்கு பிரதி எழுதி போடும் பெரியாரிஸ்டுகள் வந்து வர்ணசாதி விடுதலை பற்றி பேசுவாங்க, இவங்க வந்துட்டு வர்க்க விடுதலை. ஆமாம், அதனால் ரெண்டு பேரும் இரவு 12 மணிக்கு கூட வாக்குவாதங்கள்லாம் நடக்கும். அப்போ தான் நான் வந்து அப்போ திராவிட கழகத்தில் கிட்டத்தட்ட வீரமணி அமைப்பு தான் அவர் ஆதரவாளர். அங்கே வச்சு இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்துறது ஒரு கடவுள் மறுப்பாளராக தொடக்கத்தில் அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு சிந்தனை என்னென்னா, பெரியாரோட அமைப்பில் வந்து தமிழ்நாடு தமிழறிக்கைங்கிற கோரிக்கையை வந்து மையமாக வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம கேட்குறோம்ல தமிழ்நாட்டு வேலைகள் தமிழறிக்கைன்னு சொல்லி, குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து தமிழருக்கே வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா சும்மா தொடக்கத்தில் கேட்கலாமே அப்படின்ட்டு நான் பலர்கிட்ட கேட்டேன். அவங்ககிட்ட சரியான விடை வந்து எனக்கு பதில் இல்லை. இப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா, இன விடுதலைக்கான அடிப்படை எங்கன்னா ஈழந்தான். அப்போ 1987 பார்த்தீங்கன்னா இந்திய அமைதிப்படை வந்து இலங்கையில் இருந்த நேரம். அப்போ ரெண்டு பேர்த்துக்கு சண்டை. அப்போ அன்றைக்கி இருக்க தினகரன் பத்திரிகைலாம் தொடர்ந்து இந்த செய்திகளை வந்து போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அந்த திலீபனோட உண்ணாவிரதம் வந்து நடக்குது. தினசரி பார்த்திங்கன்னா ஒரு தொடர்கட்டுற திலீபன் வந்து 1ஆம் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் அதை ஆர்வமாக வந்து படித்து விவாதிச்சுக்கிட்டு இருப்போம். 12 மணி வரைக்கும் எப்போ போர் முடிவுக்கு வரும், மக்கள் இவ்வளோ பேர் சாகுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நான் ஈழத்தோட தாக்கம் வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ இன விடுதலை அப்படிங்கிற கருத்து வந்து தேசிய இனத்துக்கான அடிப்படை உரிமை வந்து இன விடுதலை தான். அப்போ அதுக்கான உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பதில் இல்லை. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகத்தில் இப்போ வீரமணி ஜாஜே அணின்னு பிரிஞ்சிச்சு, ஜானகி அணியை ஆதரிச்சார். இயல்பாக வந்து நமக்கு பிராமண எதிர்ப்பு உண்டு. இவர் எப்படி ஜானகி பிராமண தியாச்சி எப்படி ஆதரிக்காருன்னு கேட்டேன். அவங்ககிட்டயும் அது விட இல்லை. அதாவது 89 அந்த காலகட்டத்தில் ஜானகி 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89 அது பெரிய பிளவாக வருது. அப்போ ஜானகி அணி ஜே அணின்னு இருந்தது. அந்த வீரமணி அப்பா வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு, ஜே அணி ஜெயலலிதா அணின்றாரு? இல்லை, ஜானகி அணி தான். சரி, அவர் பாப்பாத்தின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஜெயலலிதா வந்து பாப்பாத்தி மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஒரு ராஜாஜி ஆட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் வீரமணியின் அறிக்கையில் வர்றாரு. ஆனால் ஜானியை ஆதரிக்கிறார். நான் கேட்டேன், அப்போ அது ஒரு கூட்டணி மாதிரி வச்சாங்க. தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சிவாஜி கணேசன் ஒரு அமைப்பு வச்சுருந்தார், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு நினைக்கிறேன் அது பேர். கூட்டணி வச்சு பண்ணாங்க, அது பெருசாக ஜெயிக்கல. ஆனால் நான் ஒதுங்கி நின்ட்டேன். இதில் அடிப்படை என்னென்னா, அங்கே மதுரையில் வந்து புரட்சி கவிஞர் பேரவைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களாக வந்து அதில் நிறையா இருக்காங்க. ஐ ஜெயராமன், புலவர் மரபருக்கோ, அரப்பா, அவர் எல்லாருமே அந்த இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுநலமே இருப்பாங்க. திராவிட கருத்தியில் இருந்தாலும் கூட தமிழ் உணர்வு இனப்பற்று அதிகம் அவங்களுக்கு உண்டு. அப்போ ஒவ்வொரு ஆளுமைகளை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதமும். இப்போ அவங்களோட நான் இணைஞ்சிக்கிட்டு பணியாற்ற ஆரம்பித்தேன். இப்போ எழுத்தாளர் பிரபஞ்சன் ஆகட்டும், மருத்துவர் ராமதாஸ் தொழில் திருமாவளவன் இவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து அந்த கூட்டங்களை வந்து மாதம் மாதம் நடக்கிற கூட்டத்தை வந்து பேசுவாங்க. அப்படி ஈர்க்கப்பட்டு வர வந்தவங்க தான் 1990 வாக்கில் சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து மணியரசன் இணைஞ்சிச்சு வந்து தன்னுரிமை மாநாடுன்னு ஒன்று சென்னையில் நடத்துகிறாங்க. அப்போ வந்து சுபவி வந்து எங்கிட்டலாம் ஆதரவு கேட்டு தராங்க, நீங்கள் வாங்க மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து வேன் பிடிச்சி அந்த மாநாட்டுக்கெல்லாம் போனோம். 90 வந்துட்டு தன்னுரிமை தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு, தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு, தமிழ் தேசிய தளத்தில் நடக்கிற மாநாடு. அது அப்போ தான் எனக்கு இந்த சொல்ல புதுசாக இருக்குது. தமிழ் தேசியங்கிற சொல்லாடலே புதுசாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் திராவிட யார் நடத்துகிறாங்க? அப்போ வந்து சுப வீரபாண்டியனும் மணியரசன் ஐயாவும் இணைஞ்சு பண்ணுறாங்க. சரி, ஆமாம், பெரியார் தட்டில் தான் நடக்குது. நாங்கள் போய் வேன் பிடிச்சி அந்த இதுக்கு போனோம். அப்போ தீர்மானங்கள் போடுறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒன்றியம் அங்கிற, அதை அன்னைக்கு சொன்னால் இந்தியா வந்து ஒரு நாடுன்னு அழைக்கக்கூடாது, ஒன்றியம் என்று தான் அழைக்கணும். அதே மாதிரி தன் தீர்வு உரிமை கிடைக்கணும், தமிழ்நாட்டுக்கு வந்து தாங்களே தாங்களே தீர்மானிக்கக்கூடிய தன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் பிரிஞ்சித்தனார் கவிஞர் அறிவு மீதில் தான் பாடலாம் இந்திய அரசுக்கு கொடிக்கு எதிராக கொச்சைப்படுத்தி பாடினார்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. பாவலர் அறிவுமதி, பாவலர் அறிவுமதி மேலே இப்படிலாம் அன்றைக்கி அணைஞ்ச ஒரு பரபரப்பு விட்டுச்சு. துக்குளக்கேடு வந்து இந்த மாநாட்டை வந்து கைது பண்ணணும் பேசினவங்கள அப்படிலாம் அன்றைக்கி பெரிய அளவு ப்ரமோட் பண்ணி விளம்பரம் பண்ணாங்க. அன்றைக்கி கருணாநிதி ஆட்சி வேறு இருந்துச்சு, ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க வச்சுங்களேன். இதுதான் என்னுடைய தாக்கம், தமிழ் தேசியம் பற்றி தாக்கம். அதே போல் இன்னொரு வகையில் என்னென்னு பார்த்தா, எங்கள் பகுதியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ திலீபன் தெருன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது எப்படின்னா 1987 ஒரு முறை முகநூலில் அதை எடுத்து அந்த திலீபன் தெரு திலீபனுடைய உண்ணாவிரதம் அதனுடைய நினைவாக இங்கே இப்படி இருந்ததுன்னு ஒன்று நான் நீங்கள் போட்டதை நான் பதிவு பண்ணேன்.
அதுக்காக அந்த முகநூலை முடிக்கிட்டாங்க அதை. ஆமாம் சொன்னீங்க ஒரு தடவை. ஆமாம் அது உண்மைதான். ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த அந்த சம்பவம் என்ன நடந்தது? அந்த 87 என்ன நடந்துச்சுன்னா அப்போ தெளிவனோட மரணம் நிகழ்ந்து போகுது. 12 ஒன்றா வந்து இறந்து போயிடுறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமும் இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு தோழர் இருந்தார். இப்போ நாங்கள் திமுக எல்லாம் கலந்து தான் இருப்போம். ஆனால் ஈழ ஆதரவாளராக இருப்பாங்க. ஒருத்தர் திமுக சார்பாக இருப்பார், ஒரு திக சார்பாக இருப்பார். அப்படி 5-6 தோழர்கள். ஆனால் எனக்கு வந்து வழிகாட்டியாக பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ பாலன்னு ஒரு தோழர் வந்தார். தோழர், எங்கள் தெருவில் வந்து பேருப்பலகை இல்லை, ஒழுங்காக கடிதங்கள்லாம் வரமாட்டேது, ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள் வச்சு விடுவோம் அப்படின்னாரு. அப்போ திலீபன் இறந்த நேரம் உடனே நாங்கள் சொன்னால் திலீபன் தெருன்னு வைங்கினாங்க. எனக்கு வந்து எழுத தெரியாது, நீங்களும் ஒரு பேர் பலகை செஞ்சு கொடுங்கண்ணா. நாங்களாம் பேர் பலகை செஞ்சு அடித்து அந்த தெருவில் போய் ஊண்டி வச்சான். எப்போ 87 இறந்த முறை வச்சுட்டோம். அது நாங்கள் பின்னாடி பலரும் அந்த ஏரியாவில் கிடையாது, இப்போ 20 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் அது பின்னாடி என்னன்னா நானே அந்த தெருலேருந்து மாறி போயிட்டேன், பல தெரு மாறிட்டேன். திடீர்னு வரணும் பார்த்தா மதுரை மாநகராட்சி போட்டு திடீர்னு தெருன்று இன்றைக்கும் அந்த தெரு இருக்குது. மாநகராட்சி பதிவேட்டில் வந்து ஏற்றி இருக்குது. ரொம்ப பத்துக்கு தெரியாது திடீர்னு தெரு. எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போயும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எங்கள் தமிழ் தேசிய பேருக்குன்னு வந்த பிறகு நான் போய் அந்த பேர் பலகைக்கு மாலை போட்டு அதை வீரவணக்கம் செலுத்திட்டு வரேன் இன்றைக்கு வரைக்கும். அப்போ எனக்கு வந்து இயல்பாகவே ஈழத்தோட தாக்கம், தேசிய இன விடுதலை அப்படிங்கிற ஒரு இருந்தனால தான் இருந்தேன். அப்புறம் சுபை வீரபாண்டியனுடைய, நான் வந்து பெரியாரிஸ்டாக இருந்தனால பெரியாரை இணைத்து கொண்டு ஒரு தமிழ் தேசியத்தை வந்து சுபை வந்து உருவாக்க விரும்பினார். அப்போ தான் இந்த விடுதலை குயில்கள்ங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும். அதில் நாங்கள் இணைஞ்சு பயணித்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து விடுதலை குயில்களும் புலிகளும் ஒன்றா, ஏன்னா அப்போ இந்த ராஜீவ் படுகொலை நடந்த நேரம் அப்படிங்கிற வந்தோடனே தினமணர்லாம் வந்து ஒரு மாநாடே நடத்தினாங்க. குயில் பாட்டு கேட்க புலிகள் வருவார்களா அப்படிலாம் தினமலர்காரன் வந்து எடுத்து போட்டான். அப்போ ஒரு அந்த மாநாட்டுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது. அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலம் நினைக்கிறேன். அப்போ ஒரு நெருக்கடியான நிலை. அப்படி அதோட அப்படி விடுதலை குயில்களை பயணித்தோம். அந்த ஏடுகள்லாம் நான் தொடர்ந்து ஆர்வமாக படித்தேன்னு வச்சுங்களேன். அப்போ விடுதலை குயில்கள் அப்படி செயல்பட முடியாத காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த விடுதலை புலிகளுக்கு இறுக்கமான தடையை வந்து உடைச்சதுன்னு சொல்லலாம். 96 ஆமாம், 94 வாழ்வுரிய மாநாடு, 94 வந்து தமிழர் வாழ்வுரிய மாநாடுன்னு பிரமாண்டமாக நடத்தினார். எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்போ வந்து ராம்தாஸ் பல பேட்டிகளை சொன்னார், நான் வந்து விடுதலை புலிகளை ஆதரிப்பேன். அப்போ வந்து 7 தண்டனைன்னு சொல்லி ஜெயலலிதா அறிவித்தாங்க. 7 70 ஆனாலும் ஆதரிப்பேன், என்னை கைது செய்தால் என் மகன் ஆதரிப்பான், என் மகனை கைது செய்தால் என் பேரன் ஆதரிப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பேசினார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராம்தாஸோட பேச்சு. அப்போ வந்து இந்த புரட்சி இளைஞர் பேரவையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாமகக்கு ஆதரவாளராக வேலுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து என்ன மதுரை வேலுசாமி, மதுரை வேலுசாமி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ அவர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவர் தான் எங்களுக்கு கூட பிதா மாதிரி இயக்க வேலைகள், போராளிகள், புலிகள்ன்றதுல வேலுசாமி மதுரை அவர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும். மதுரை வேலுசாமி களப்பணி செய்திருக்கு, களப்பணி எங்களெல்லாம் அவர் தான் உருவாக்குனார். அந்த மாதிரி நாங்கள் அந்த மாநாட்டுக்கே போய் இந்த பிரபாகரன் படத்தை கொண்டு போய் பெரிய அளவில் நெத்தியில் கட்டிட்டு அன்றைக்கி வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டில் கொண்டு போனாங்க. ஆமாம், அந்த மாநாடு பெரிய இதாச்சு. அன்னைக்கு செய்தித்தாள்லாம் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் பிறநாள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட வந்து ஒரு விமான நிலையத்திலே திரும்பினார்னு சொல்லி பத்திரிகையில் போட்டாங்க. அன்றைக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி தீவிரமாக விடுதலை புலிகள் அமைப்பு வந்து எதிர்த்துட்டு வந்தார். உடனடியாக அறிக்கை விட்டார், பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தடை செய்யணும்னு சொல்லி அப்படிலாம் விட்டார். ஜெயலலிதாமா அதை காட்டிலும் தீவிரமாக அறிக்கை விட்டாங்க. அந்த கூட்டத்துடைய தொடக்கம் வந்து மெரினாவில் வந்து நடந்த கடற்கரையில், இறுதி கூட்டம் வந்து தாம்பரத்தையும் தாண்டி நின்றுட்டு இருந்தா. ஆமாம், அந்த பேரணி போச்சு. அதான் சொல்கிறேன், அப்படி ஒரு பேரடி அதுக்கு முன்னாடி எல்லார் கையிலும் பிரபாகரன் படம். ஆமாம், அப்போ ராம்தாஸ் ஆதரிச்சனால வந்தவங்க அப்புறம் பிரபாகரன் படத்தை வந்து தடையை வந்து தடை செய்ததால அந்த வேகத்தோடு தூக்கி பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, எத்தனை லட்சம் பேரை நீங்கள் வந்து கைது பண்ணுங்கன்றது தான் அந்த நோக்கமாக. சரி, அது விபி சிங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட்டார வச்சிங்களேன், அதெல்லாம் நல்லா நடந்து சிறப்பாக. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து தெரிஞ்சு சரியானபடி வந்து ஒரு அடுத்த ஒரு இடைத்தேர்தலில் வந்து தடுக்கி விழுந்துட்டாங்க. காங்கிரஸோட கூட்டணின்னு ராம்தாஸ் அறிவித்தார். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எதிரியோட எப்படி கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம். அது பிறகு வந்து 94 பிறகு வந்து தோழர் தியாகம் சும வீரவாண்டின்னு இணைஞ்சு தமிழ் தமிழர் இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அது சார்பில் வந்து இனியின் ஒரு பத்திரிகை வந்து ஏற்கனவே சுமவி நடத்திக்கிட்டு இருந்தார். பழங்கதை பேசுவதால் பயனில்லை இனின் தான் தொடக்க டைட்டில் கொடுத்தாரு. அப்புறம் அதை எடுத்துட்டார். அதை வந்து எஸ்வி ராஜதுரை தான் இனியின் நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி இந்த தலைப்பை மட்டும் வாங்கி நடத்தா. இனி பத்திரிகை வந்து ரொம்ப அருமையான பத்திரிகை அந்த காலகட்டத்தில் வந்ததில். அவர் என்ன சொல்லுவார்னா, சுபவி துக்ளக்கு பத்திரிகைக்கு மாற்றாக தான் நான் அதை கொண்டு வரேன். ஏன்னா அது வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை, இப்போ அவங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வலியுறுத்தி வரக்கூடிய இதழ், அதே சமயத்தில் வந்து ஜனரஞ்சக இடமும் இருக்குது, அதுபோல் கொண்டு வந்து நம்ம தமிழ் தேசிய கருத்தில் பரப்பணும் அப்படின்னு சொன்னார். பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் தமிழ் தேசிய கருத்தியில் வந்து சுபவி இவர்கள் வந்து ஆழமாக நின்றார் அந்த காலகட்டத்தில். அப்போ நான் இனி பத்திரிகை வந்து எங்களுக்கு மதுரைக்கு வர கிட்டத்தட்ட 1000 இதழ் அனுப்புவார். நான் ஒருவனே போய்
அந்த கடைகளில் போடுறது இந்த இனி மதுரை மதுரை ஆமாம் மதுரையில் அனுப்பி வைப்பார். நான் போய் இனி நல்லா போவோம் பிரபாகரன் வந்து அட்டைப்படத்தில் போட்டால் அதிகமாக விற்பனையாகும். அதே போல் முதல் இதிலேயே பார்த்தீங்கன்னா வைகோ தான் போட்டார். இப்போ வைகோ வந்து விடுதலை புலிகளை ஆதரிச்சு இந்த காலகட்டம் வைகோ வளர்கிறாரா அப்படின்னு தலைப்பட்ட முதலிலே நல்லா நினைவு இருக்குது. அதை போட்டு பண்ணார். சரியான கட்சிக்குள்ளேயே ஒரு புகச்சலை உண்டாகிருச்சு. வைகோ வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதனால தான் செயல்பட்டார். அது ஒரு பக்கம் போச்சு. பிறகு எந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கேருந்து முரண்பட்டு வெளியில் வந்து வரீங்க? என்ன அந்த முரண்படுவதற்கான காரணம் என்ன உங்களுக்கு? சுபவியினுடைய அந்த அவருடைய கட்டமைப்பில் இருந்து கட்டமைப்பில் இருந்து அதாவது சுபவியோடு இருக்கின்ற போது தியாகம் சுபவி இணைஞ்சு பயணித்தாங்க. இவர் தெளிவன் மன்றம் வச்சுருந்தார், இவர் விடுதலை புலிகள்னு வச்சுருந்தாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க. ஏன்னா இவர் வந்து மார்க்சியத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசிய பார்வை லெனினுடைய பார்வையை அடிப்படையில் பணியாற்றுனார். இவர் வந்து இடதுசாரி பார்வை, இவர் வந்து பெரியாரிய பார்வையிலிருந்து வரும்போது ரெண்டும் இணையும் போது அது சிறப்பாக செயல்படும் சொல்லி அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட போது இன்குலா போன்றவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ரெண்டு இயக்கம் ரெண்டு பேரும் எங்களுக்கு என்னென்னா அந்த திராவிட பார்வையில் வந்தனால சுபவியோட கருத்திலேயே நாங்கள் பயணித்தோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சுபவினி அவருக்கும் தியாகம் பிரச்சனை வந்து சுபவி வந்து வெளியேறி போயிடார். தமிழ் சான்றோர் பேரவையில் எல்லாம் அதை தொடர்ந்து இயங்குறாரு. நாங்களே கேட்டோம் நமக்கு ஒரு அமைப்பு இருக்கும்போது எதுக்கு அதில் போய் சேர்றீங்கன்னு. ஆனால் அவள் தான் அந்த தமிழக பெருவிழா வந்து அருணாச்சலம் அவர்கள் வந்து தொடர்ந்து ஆனார்னு சொல்லுவாங்க. மாணவர் நகல மாணவர் நகலம் வந்து பெரிய அளவில் உதவியாக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் இயக்கத்துக்கும் தமிழ் சார்ந்த எல்லோருக்குமே மிகப்பெரும் உதவியாக நிறைய நன்கொடைகளை கொடுத்து வளர்த்து விட்ட ஒரு பெரியவர். அந்த அளவுக்கு இருந்தா வச்சுக்கலாம். அப்புறம் பிளவு விட்டு போனாங்கன்னா தியாகோட இருந்தோம். இவர் தனியாக போயிட்டார். தனியாக பெரிய அளவு அமைப்பு கட்டலை. தியாக அவர்கள் தொடர்ந்து இயக்கத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்தார். பல போராட்டங்கள்லாம் எடுத்தார். முல்லை பெரியார் அணை போராட்டம், காவிரி போராட்டம், முதல் ஆற்று நீர் சிக்கலுக்கு அவர் மாநாடு நடத்தினது. இப்படி தொடர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு தான் வந்தோம். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய துணைவியார் தாமரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால நாங்கள் வந்து அந்த கருத்தை சொன்னால் அது என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது அமைப்பை பாதிக்குது, நீங்கள் வந்து அதை விட்டு விலகி வரணும்னு சொல்லும் போது தியாகம் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அப்புறம் நாங்கள் அதை விட்டு விலகிட்டோம். மதுரை தோழர்கள் எல்லாருமே வந்து தியாகம் விட்டு விலகிட்டோம். விலகிட்டு அப்புறம் மோகன்ராஜன் ஒருத்தர் ஈரோட்டில் இருந்தார், அவரும் தியாகோட பயணித்தார். அப்புறம் அவருக்கும் அதில் கருத்து உடம்பானா அவரை நாங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இயங்கணும். அவர் ஒரு இதில் இல்லைப்போ அங்கேருந்து அந்த அந்த கருத்தியலோடு நீங்கள் இருந்தீங்க. சுப வீரபாண்டியன் அவர்களுடைய அந்த கருத்தோடவே இருந்துட்டு இருந்தீங்க. அங்கேருந்து முரண்படுறதுக்கு என்ன இருந்தது? இல்லை முரண்படுறதுக்கு என்னென்னா சுபவி வந்து என்னென்னா அவர் வெகுஜன பேச்சால் நல்லா வந்து பேசுவார், கூட்டங்களை வந்து நல்லா பேசுவார். தியாகோட பேச்சு என்னென்னா கருத்தரங்கள் அந்த இடங்களில் வந்து நல்லா இருக்கும் ஸ்பீச்சு. அந்த அறிவு சார்ந்தவர்கள் வந்து கேட்குறது ரெண்டு மணி நேரம் கூட பேசுவார் விடாமல் அந்தளவுக்கு. ஆனால் அவங்க என்னென்னா ரெண்டு பேருக்கு மேலே ஈகோ ஒரு பிரச்சனை. இவர் வந்து அந்த ஏடு இனி பத்திரிக்கை வந்து கடுமையான நட்டத்தில் ஓடிச்சு. இதுக்கு தியாகோட உதவி இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டார். ஆனால் தியாகு போய் இந்த பள்ளிக்கு வந்து அதிக நிதி வசூல் பண்ணுறாரு, எங்கன்னா கவனிக்க மாட்டுறாரு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை தான். இதுதான் முரண்பாடாக வந்துச்சு. அதனால தான் பிளவு வந்து வந்துச்சு. இல்லை நீங்கள் வந்து எங்கே மாறுறீங்க? எங்கே மாறுறேன்னா அமைப்பை விட்டுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. நான் வந்து சுபவீரபாண்டியன் வந்து அமைப்பை விட்டு வெளியேறிடுறார். இப்போ நந்தன் அருணாசலம் கூப்பிட்டாரு, நந்தன் பத்திரிகை நீ வந்து ரொம்ப நட்டமாகி போயிடுறான். அதை விட்டுட்டு அங்கே போகிறார் நந்தன் பத்திரிகை. அருணாச்சலம் தமிழர் அவர் தான் அவர் அருணாச்சலம் நீங்கள் இப்போ வேலையை விட்டு வாங்க, அவர் பேராசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு இனி நாள் அதிகமாக கடன் ஆகி போச்சு, நான் உங்களுக்கு வந்து நந்தன் பத்திரிக்கை அவங்களுக்கு முழு சுதந்திரம் தர நீங்களே நடத்துங்க அப்படின்னாரு. அதுலேயும் பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால நாங்கள் ஒதுக்கிட்டு நாங்கள் அமைப்பாக இயங்குவோம் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதனால நான் அதுதான் பிரச்சனை. சுபவியோடு நாங்கள் வந்து வேறு காரணங்கள் கிடையாது. அவர் தியாக விட்டு போனார், இவர் அமைப்பு விட்டு போனதுனால நாங்கள் தியாகோட இருந்துக்கிட்டோம். அதுதான் உள்ளாட்சிகள். இப்போ அங்கே இருந்துட்டு சுபவி அவர்கள் இந்த தமிழ் தேசிய தளத்தில் வந்து பல நெடுமாறன் அவர் கூட இணைந்து ஒரு நீண்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அங்கே பிரிகிறாங்க. பிரியும் போது நான் அவர்கிட்ட பின்னாடி வந்து சுபவீர பாண்டியன் அவர்களோட பேட்டி எடுக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு விடயம் வந்துட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி ஒரு அரசியல் வந்து இருக்கிறது, இங்கே வந்துட்டு திராவிடரா அல்லது பார்ப்பனரா அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்பனர் ஜெயலலிதா ஆதரவா அல்லது கருணாநிதி ஆதரவா திராவிடர் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. அவர் நெடுமாறன் அவங்க எல்லாமே வந்துட்டு மறைமுகமாக செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. நான் அதனால் எனக்கு ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதி திமுக திராவிடம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன், அது இருந்தாலும் கூட வேற அப்படின்னு நிறைய காரணங்களை வந்து சொல்ல வராரு. அதே காலகட்டத்தில் எனக்கு ஒரு கேள்வி, அது உங்களை போன்றவர்கள் தான் தீர்த்து வைக்க முடியும். இந்த திராவிடம் இதுதான் எனக்கு முக்கியம், பார்ப்பனர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்தியில் தான் இவர் இந்த பக்கம் வந்ததா சொல்ல வராரு. அதே காலகட்டத்தில் இந்த திராவிடத்துக்கு எல்லாம் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திராவிடத்தினுடைய மொத்த மைய கருவாக இருக்கக்கூடிய
ஆசிரியர் கி வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் அதிமுக ஆதரவினர் எடுக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு எடுக்கிறாரு. இப்போ இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவரு பெரியாரிஸ்ட்டு, கலைஞர் கருணாநிதி தான் அன்னைக்கு முன்னணிக்கிறாரு. அந்த பெரியாரிஸ்டுடைய திராவிடர் கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்குது. நீங்கள் எப்படி இதை பார்த்தீங்க கூட இருந்து? அதாவது என்னெல்லாம் இயல்பாக பார்த்தீங்கன்னா, சுபை வந்து ஒரு பகுத்தறிவாளர் தான், நாத்திய கருத்துடையவர் தான். அவர் தொடக்க காலத்தில் எங்கிட்டே சொல்லியிருக்கார், நான் வந்து பகுத்தறிவாளரத்தில் இருந்தேன்னு. நானும் அப்போ கேட்டான், நீங்கள் தொடர்ந்து இருக்கலன்னு கேட்டான். எங்கே இருக்கலன்னு கேட்டீங்க? பகுத்தறிவாளரத்தில், அது வீரமணியோட பகுத்தறிவாளர்களாம். ஏன் நான் அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், ஆமாம், ஏன் விலகினேன்னு கேட்டான். இல்லை, அங்கே வந்து தொடர்ந்து வந்து பெரியார் திடல் என்பது முழுக்க முழுக்க வந்து பகுத்தறிவு விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேடை. அதில் பார்த்தோம்னா இயேசு சபை கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்னாங்க. இது வந்து பெரியார் காலம் கேட்டதுக்கு, இதில் பெரியார் காலத்திலே அது நடந்திருக்கு, அவர் காலத்திலேயே நான் இருந்தனால நாங்கள் தொடர்ந்து அதை வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். என்ன எழுதி கொடுத்தேன்? நான் தொடர்ந்து பகுத்தறிவாளனாக இருக்குன்னு விரும்புகின்ற காரணத்தால் பகுத்தறிவாளர்களை திட்டி வளர்கிறேன் அப்படின்னு சுருக்கமாக நாலு பேரில் சொல்லியிருக்காரு. எழுதி கொடுத்துட்டு வீரமணி கிட்டேருந்து வந்தது காரணம் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அதனால் எழுதிட்டார். ஆனால் அவர் நான் இனி ஏடுத்துல பார்த்தீங்கன்னா, அவர் திமுக சாடியும் எழுதியிருக்கிறாரு. ஒரு கேள்வி பதிலில் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, திமுகவினோட லட்சியம் என்ன அப்படின்னு போடும்போது கீழே பதில் சொல்வார், சென்னை 609 அப்படி. அப்போ ஒரு சுருக்கமான பதில், அந்த துக்ளக் சோமாரியும் பதில் சொல்வார், நல்லா அருமையாக சொல்வார். அந்த மாதிரி 609 ஜார்ஜ்கோட்டையை பிடிக்கிறதா அவங்க லட்சியம் அப்படின்னு பண்ணுவார். திமுக வேலை, திமுக வந்து அந்த கொள்கை அடிப்படை கொள்கையிலேருந்து விலகி வந்துட்டாங்க, அதனால நான் தமிழ் தேசியத்துக்கு நோக்கி நான் வந்திருக்கேன், பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தில் வந்து அவர் உறுதியாக இருந்தார். செல்வி ஜெயலலிதா வந்து சமூகநீதி சாய்த்தா வீராங்கனை சொல்லி இனியில் வந்து இவர் தான் போட்டார், காத்தங்களை அடிச்சுட்டு சாய்த்தா வீராங்கனைன்னு சொல்லி இவரை இனியிலெல்லாம் தொடர்ந்து அவருக்கு பார்ப்பன எதிர்ப்பு இயல்பாக உண்டு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நெடுமாறனோட சேரும் போது பார்ப்பனை சேர்க்க சேர்த்திங்கன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டா சேர்த்தாரு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நெடுமாறன் அமைப்பில் நிறையா பார்ப்பன் இப்போ மதுரையில் இருக்காங்க. கொச்சையா சொல்ல, கடந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து தொடர்ந்து காமராஜர் வழியில் அவர் வந்தவர், அதனால் காமராஜர் இயக்கத்திலிருந்து வந்த பிராமணர்கள்லாம் அவர் அமைப்பில் இருந்தாங்க. இது தெரிஞ்சுட்டு தான் போய் போய் அவர் இணைகிறார் நெடுமாறனுடைய அமைப்பில். ஆமாம், போய் இணைகிறாரு. ஆனால் அவருக்கு என்னென்னா, அவங்க யார் எல்லாம் பட்டயமாக போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு இயல்பா, அவர் மஞ்சச்சட்டை போடணும், மஞ்சச்சட்டை போட்டு தான் இருப்பாங்க. அதனால் எனக்கு நெடுதலாக இருக்குன்னு தான் பொதுவாக சொல்லுவார். இப்போ எங்கிட்ட விலகி போனாலும் கூட அப்போ அப்படிலாம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்குள்ள என்ன சிந்தனைனா, அந்த நெடுமாறன் வந்து பொடா சட்டத்தில் கைது செய்யப்படுறார் இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். இவரும் போய் சிறைப்படுற, இவர் பரந்தாமன் இப்போ இவங்களாம் கைது செய்யப்பட்டு அப்புறம் நெடுக்கடையான காலகட்டம். அப்போ வந்து வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு அப்போ தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காலகட்டத்தில் சுபை திமுக மேலே ஒரு பிரமிப்பு வருதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த விடுதலைக்கு ஆதரவாக, அப்போ ஏன்னா அவங்க பொடா சட்டத்தில் தான் கைது செய்யப்பட்டாங்க, திமுக தொடக்கத்தில் ஆதரிச்சு பின்னாடி வந்து எதிர்த்தாங்க. அப்போ வந்து இவருடைய விடுதலைக்காக நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் பொதுவாக போடான்னு சொன்னாங்க, எந்த அளவுக்குன்னாங்க தெரியாது. வெளியே வந்துட்டார், வெளியே வந்த பிறகு அவர் ஆதரிக்கணும் தேர்தலில், அப்போ நெடுமாறனும் கூட எடுத்தார், திமுக ஆதரிக்கணும். ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். நெடுமாறன் ஐயா கூட அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த பொடா சட்டத்தை அதனால் எதுக்கணும், திமுக ஆதரிக்கணும்னு சொல்லி மதுரையில் கூட்டமெல்லாம் போட்டாங்க. அப்போ பிடிஆர் உயிரோடு இருந்து மதுரையில் கலந்துக்கிட்டாங்க, எனக்கு என்ன நினைவு இருக்குது அந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து இவர் சுபவி வந்து என்ன, அப்போலாம் அவர் வந்து இது பண்ணலாம் திமுக சார்பு. அப்போ எனக்கு என்ன, நான் அவருக்கு நெடுமாறன் ஐயா போய் வீட்டில் போய் சந்திக்கும் போது கலைஞர் திமுக கொடியை போய் கொடுத்து வரவேற்பார். எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் இருந்துச்சு, என்னோட கொடியை கொடுத்து வரவேற்கிறாரு என்ன. ஆனால் நெடுமாறன் ஐயா அவர் தெளிவாக இருந்தார், ஏன்னா அவர் கருணாநிதியை பற்றி ஆரம்பத்திலே தெரியும். அவர் திமுகவில் இருந்தாலும் கூட அவரோட வரலாற்று பின்னணி, அவர் எந்த மாதிரி என்ன அவர் சூழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறலாம் நெடுமாறன் ஐயாவுக்கு தெரிஞ்சாலும் அதில் வந்து பின்னல் விழுகல. அந்த காலகட்டத்திலேருந்தே அவர் திமுக ஆதரவு நிலைக்கு போனார். பொடாவுக்கு பிறகான காலகட்டத்தில் தான் திமுக ஆதரவு நிலையை எடுத்தார் சுபவி அவர். ஆமாம் ஆமாம், அவர் வந்து அது சொல்லக்கூடிய காரணங்கள் சொல்லுங்க, பிராமணர்னு சொல்கிறீங்கள அது பொருத்தமாக எனக்கு தெரியலைங்கிறேன். ஆனால் நெடுமாறன் ஐயா அமைப்பில் பிராமணர்கள் இருந்தார்கள், ஒரு சேருகின்ற போது இருந்தார்கள், அதை நான் மறுக்க தேவையில்லை. அவர் எப்படி சொல்கிறார்னு சொல்ல, ஆனால் திமுக பதில் அவர் வந்து தெளிவாக வந்து சொல்கிறார் என்னென்னா, தலைமை என்று வரும்போது பார்ப்பனர் தலைமையா பார்ப்பனர் அல்லாதவர் தலைமையா அப்படின்ற போது நெடுமாறன் அவர்கள் அந்த தளத்தில் நின்றார், நான் இந்த தளத்தில் விலகி வந்து விட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர்.
தலைமை அதான் வந்து விமர்சிக்கிறார். கலப்பணியில் சேர்ந்து இருக்கிறத பற்றி சொல்லவும் எனக்கு அந்த அதாவது அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அந்த வெளிப்படையாக தெரிஞ்சது என்னன்னா, அவர் வந்தார் வெளியே, அவர் முழுக்க முழுக்க திராவிட போய் சாஞ்சிட்டார். திராவிட விட்டு வெளியே வெளியின்ற போதே சாஞ்சிட்டார். அப்போ கூட எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, மணியரசன் ஐயா வந்து அப்போ தமிழ் தேசியம் பற்றி, தமிழ் தேசியத்துக்கு பங்காற்றிய மாப்பூசியை பற்றி அந்த காலத்தில் தமிழர் கண்ணோட்டத்தில் எழுதினார். அப்போ வந்து அதுக்கு மறுப்பெல்லாம் தெரிவித்தார், எப்படி மாப்பூசி போன்றவங்களாம் எப்படி தமிழ் தேசியத்துக்கு கதாநாயகனாக கொண்டு வரீங்கன்னா. அவங்க மணியரசன் ஐயா அதுக்கு, அதாவது மணியரசன் அவர்கள் வந்து அப்போ வந்து தமிழ் தேசிய பேரியக்கமாக, தமிழர் பேரியக்கமாக, தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி, தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சின்ற காலகட்டத்தில் எழுதின ஒரு கட்டுரைக்கு சுபவீரன் வந்து சுபவீர பாண்டியன் எதிர்ப்பு கட்டுரை, எதிர்ப்பு கட்டுரை, மறுப்பு கட்டுரை எழுதினார். அதுவும் பேமால மாப்பூசி அவர்களை வந்து தலைவராக சித்தரிக்கிறது அவர் வந்து. ஆமாம், தமிழ் தேசியத்துக்கு எல்லாரோட விமர்சனம் இருக்கு, தமிழ் தேசியத்தினுடைய பங்கு இருக்குல்ல எல்லை போராட்டம். ஆமாம், அதை பற்றி மணியரசன் ஐயா வந்து அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். எழுதின்ற போது அவர் மறுப்பு தெரிவிச்சாங்க, வச்சு ஒரு விவாதமாக நடந்துச்சு. ஆனால் அவர் வந்து என்னன்னா, அடி இப்போ தியாக உட்பட என்ன, சுபவி உட்பட என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தின் உருத்திருந்த வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உருத்திருந்த வடிவம் ஏன் திரும்ப தமிழ் தேசியமாக மாறி இருக்கணுமா இல்லையா, அதாவது மாறி இருக்கணும் உருத்து, அதை பால் வந்து திரிஞ்சு போச்சு, திருப்பி பாலாக மாற போகிறது கிடையாது. ஆனால் இவங்க தியாக போன்றவங்களாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் தமிழ் தேசியத்தின் நேரடியாக சொல்லாட்டினா கூட திராவிடத்தின் பேரில் தான் மொழி இனம் தாயகத்துக்காக நின்றுருக்காங்க, அவங்களோட எல்லை பரப்பே தமிழ்நாடு தானே அப்படின்னு சொல்லி தியாக உட்பட சுபை உட்பட விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருத்தை வந்து இப்போ மணியரசன் ஐயா வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து மறுத்தார். குறிப்பாக நான் சொல்லப்போ 2009 காலகட்டத்தில் பெரியாருக்கு பின் பெரியார் சொல்லி மணியரசன் ஐயா வந்து ஒரு புத்தகத்தை போடுறார். அப்போலாம் நாங்கள் வந்து இவ கூட இருக்கோம், ஆனால் மலையார் கூட இருக்கீங்க, தியாக கூட இருக்கோம். சரி, எனக்கு ஒரு இருந்துச்சு, தியாக வந்து பெரியார் ஆதரிக்கிறாரு, நான் மணியரசன் ஐயா வந்து பெரியாருக்கு பின் பெரியார்னு போடுறாரு அப்படிமா தெளிவாக. அதை மணியரசன் ஐயா வந்து பெரியார் எந்தெந்த இடத்துல மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லது, ஆங்கிலத்தை வந்து வீட்டு மொழியாக ஆக்கி கொள்வது, இப்படி எல்லா தளத்துலையும் மொழி இனம் தாயகம் இந்த மூன்றுலேயும் பார்த்தீங்கன்னா பெரியார் எங்கெங்கே முரண்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து எழுதியிருந்தார். ஆனால் இவங்க அதை ஒத்துக்கல, எங்களுக்கு அது ஒரு இது இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் இந்த தொடர்ந்து தியாகோட தான் நம்ம பயணித்தோம். அவர் முழுக்க வந்து இப்போ திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து விடுதலை புலிகளை ஆதரித்தார் சுபவி, எல்லாருமே மணியரசன் ஐயா தியாக எல்லாருமே ஆதரித்தவங்க தான். அந்த தளத்தில் வந்து இருந்தாங்க நெடுமாறன் ஐயா கூட, அந்த ஈழ ஆதரவாளர் குழுன்னு ஒன்று வச்சு, ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சு, அதில் கிட்டத்தட்ட 100+ மேற்பட்ட அமைப்புகள் அதில் இருந்துச்சு. பல மாநாடுகள் நடத்துறது எல்லாமே நம்ம செஞ்சோம். அதில் பெரும்பாலும் தேர்தல் கட்சிகள் இருக்காது, நம்ம சின்ன சின்ன அமைப்புகள், இப்போ புரட்சிகர இளைஞர் முன்னணி, ஈழ ஆதரவு அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகள் தான் அதில் வந்து உறுப்பு அமைப்புகளாக இருந்துக்கிட்டு பண்ணோம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மார்வாடி கடை மறிகள் அப்படி சொல்லி இன்றைக்கி பேசுகிறோம்ல, அந்த காலகட்டத்தில் வந்து தியாக, மணியரசன் ஐயா, நெடுமாறன் ஐயா எல்லாம் சொல்லி தமிழ் தேசிய தன்னுரிமை முன்னணி அப்படின்னு ஒரு அணியை கட்டினாங்க. அந்த காலகட்டத்தில் கட்டி மார்வாடி கடை மறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை எடுத்தார். அந்த மதுரையில் வந்து மணியரசன் ஐயா தான் அதுக்கு தலைமை தாங்கினார். அப்போ அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்வாடி கடைகள்லாம் எனக்கு பயந்தாங்க, இன்னைக்கு அப்படிலாம் சொல்ல பேச முடியுமான்னு தெரியல. துணிச்சலாக கடைகள்லாம் அன்றைக்கி நம்ம கடைகள்லாம் அடைச்சிருந்தாங்க, அடைச்சி பயந்தாங்க. அப்போ இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் வந்து மார்வாடிகளுக்கு ஆதரவாக சுவரட்டி போட்டாங்க. சிபிஎம் கட்சி வந்து எந்த கடலில் நல்ல பொருள் விற்கிறதோ அந்த கடலில் பொருள் வாங்குங்கள் அப்படின்னு போட்டாங்க. இவங்க இந்து கடலில் பொருள் வாங்கினவங்க போட்டாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே இந்த மார்வாடிக்கு ஆதரவாக அன்றைக்கு இருந்தாங்க. அப்படிலாம் ரொம்ப அன்றைக்கெல்லாம் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆதரவாக இருந்தாங்க, இந்து முன்னணியும் சிபிஎம்மோ. அவங்க ஒரே கருத்து, ஒரே கருத்து தான், அவே நல்ல பொருள் எந்த கடலில் கிடைக்குதோ வாங்கணும் சொன்னேன், இவன் இந்து கடலிலேயே பொருள் வாங்கணும். நாங்கள் நினச்சோன்னா தமிழர் கடையிலேயே பொருள் வாங்குங்கள், மார்வாடி கடைகளை புறக்கணிங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த சமயத்தில் நடத்தினோம். அப்படி அந்த தமிழ் தேசியத்துக்கான 90 தான் அந்த மணியரசன் ஐயா தான் அந்த தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு மூலமாக அந்த கருத்து. இப்போ நமக்கு என்னென்னா, அந்த தமிழரசன் பெருஞ்சித்தனார் பெரியார் உட்பட எல்லாரும் தமிழ்நாடு தனிநாடுங்கிற கோரிக்கை வச்சாலும் கூட தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சொல்லாடல் இருக்குல்ல, 30 முன்பு அழுத்தமாக மணியரசன் அவர்கள் தான் 90களில் வந்து ஆழமாக அழுத்தமாக வச்சார். அதுதான் பரவலாக போச்சு அன்றைய காலகட்டத்தில். அப்போ தமிழ் தேசியத்துக்கு திராவிடத்துக்குமான உறவோடு அது பின்னி பிணைஞ்சிச்சு அன்றைய காலகட்டம் வரைக்கும். இப்போ என்னென்னா, இப்போ மணியரசன் ஐயாட்ட வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ அவங்களாம் தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி மணியரசன் ஐயா சொன்னார், தியாகவும் ஒத்துக்கிட்டார். பெரியாரை சொல்கிறேன், பெரியார் தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொன்னாங்க. அப்புறம் பேம் மணியரசன் என்ன சொல்லிட்டார், ஐயா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து அது தவறான மிகை மதிப்பீடு,
பெரியாரை வந்து தமிழ் தேசியம் மறு ஆய்வு செய்கிறோம், அவருடைய பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம், பிராமண எதிர்ப்பு, பெண் அடிமை ஒழிப்பு, இதெல்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இந்த மொழி மறுப்பு இருக்குல்ல, அதே போல் இன மறுப்பு, திராவிடம் சொல்லியும் இன மறுப்பு, இது அப்புறம் தாய விடுதலைக்காக போராடுறது, இதையெல்லாம் நாம் பெரியாரோட பங்களிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக தொடர்ந்து தமிழர் கண்ணோட்டம் இதில் வந்து நாங்களாம் இப்போ ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து என்னென்னா தியாகி வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போயிருக்கணும். அவர் வந்து திராவிடத்துக்குள்ளே நின்றுட்டார், பெரியாரை வந்து தமிழ் தேசிய தந்தைன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டார், அங்கே நின்றுட்டார். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி இப்போ மணியரசன் ஐயா வந்து நான் தமிழ் தேசிய தன்னுரிமை பண்ணி வைக்கும்போது 1956 பிறகு வந்தவர்களை வந்து வெளியேற்றணும், 56 முன்பு இருந்தவர்களை வந்து இந்த மண்ணின் மக்களாக, குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் அன்றைக்கு நெடுமாறன் ஐயா, தியாகு, சுபவி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தன்னுரிமை முன்னணியில். ஆனால் இன்றைக்கி அந்த கொள்கையில் உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரே நபர் மணியரசன் ஐயா தான். அந்த அன்னைக்கு ஏற்ற முடியாது, கட்சி அமைப்பு முடியாமல் இன்றைக்கி வச்சுருக்கிறார். ஆனால் இன்றைக்கி சுபவி அதை பற்றி பேசுகிறாங்களா? இன்னைக்கு மார்வாடி கடைகள் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு, நெருக்கடி. அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் சொல்றது வந்து 96-97 முன்னாடியே அந்த வரையறையை வந்து நம்ம வச்சுட்டோம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு வந்து தியாகு அதை பற்றி பேசுறாரா? இன்னைக்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உள்ள உட்காந்துருக்கான், இன்னைக்கு மண்ணின் மைந்தர்களை தமிழோடைய வேலை வாய்ப்பை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதுக்காக இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களான்னா பேச மாட்டார். சுபவி பேசுறாரா? பேசுறது இல்லை. தோழர் தியாகு பேசுறாரா? பேசுறது இல்லை. இவங்க நெடுமாறன் ஐயா உட்பட அதை பற்றி பேசுறது இல்லை. அப்போ மணியரசன் ஐயா ஒருத்தர் மட்டும்தான் இந்த கருத்தை ஆழமாக வைக்கிறார். இன்றைக்கு தகரத்துக்கு ஆதரவும் இன்றைக்கி கூடிக்கிட்டு வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து ரேஷன் அட்டையிலேருந்து குடும்ப அட்டை, இது ஆதார அட்டை எல்லாமே வாங்கிட்டு இந்த மண்ணில் வந்து நிரந்தரம் இருக்கப்பறான். இப்போ இருந்துட்டா வந்து அவனுடைய முதல் வாய்ப்பு எதாக இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சி தான். அதுதான் அது இப்போ எங்களோ திராவிட கட்சிகள் வந்து காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத ஆபத்தை நம்ம சொல்கிறோம். நமக்குள்ளே சண்டை இருக்குது, நம்ம திராவிடத்தை ஒரு கருத்தியலாக இருக்கிறோம், பெரியாருடைய அந்த இல்லை திராவிடமே அதை பற்றி கவலைப்படுற மாதிரி ஒன்றும் தெரியலையே. இவங்க வந்து சரி வந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பின்னாடி இருப்போம்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. அவங்க அண்ணா காலத்துலேருந்து முடிஞ்சு போனது. இப்போ கேரளாவில் வந்துட்டு வெளி மாநிலத்தில் வரப்ப ஒரு உள் நுழைவு ஒரு அனுமதி வச்சு முறையாக வந்து பதிவு செய்து அந்த வேலை எங்கெங்கெல்லாம் பகிர்ந்து வேலையை செய்யணும்னா வந்து 100 நாள் வேலை திட்டன்றதுலேயே அவங்கள பயன்படுத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கு. இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே அதனால அந்த கேள்வி எனக்கு வருது. இவங்க அவங்க கிட்ட கைமாத்தி விட்டுட்டு ஆச்சியே பின்னாடி நிற்கிறது கூட உங்களுக்கு சம்மதம் இருக்கலாம் திராவிடர்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம். இல்லை உண்மையான சம்மதம் தான் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் நிறைவேற்றி சொல்கிறோம். ஒவ்வொரு மாநில அரசும் வச்சிருக்கான், மகாராஷ்டிரத்தில் இருக்குது, கர்நாடகத்தில் சட்டம் கொண்டு வந்திருக்கான், அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைவாய்ப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கான். அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு என்ன தயக்கம் தான் கேட்குறோம். நீங்கள் வந்து திராவிட நாடு கேட்டீங்க, அப்போ நீங்கள் திராவிட நாடும் கேட்க வேணாம், மாநில சுயாட்சி கூட கேட்க வேணாம், குறைஞ்சபட்ச ஒரு தமிழனுக்கான வேலையை வாங்கி கொடு, இது எல்லா இடங்களையும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு பரவலாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டட தொழில் பார்க்குறதுக்கு எல்லா வேலைக்கும் அவங்கள தான் கொண்டு வராங்க. கருணாநிதியே வந்து அந்த ஒரு கட்டடம் கட்டினார். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பாட்டு கேட்டார், வட இந்திய தொழிலாளர்களை மகிழ்ச்சி வைக்கிறதுக்காக அந்த கட்டடத்தை அந்த ஜெயலலிதா கூட அந்த மருத்துவமனையை மாற்றினாங்க. ஓமந்துரை மருத்துவமனை, மருத்துவமனை இன்னைக்கு மருத்துவமனைக்கு அது வந்து சட்டமன்றமாக அவர் கட்டினார். கட்டப்பட்ட முடிக்கப்பட்ட பிறகு வட இந்திய தொழிலாளர்கள் தான் அந்த வேலையில் ஈடுபட்டாங்க. தமிழர்களுக்கு அப்பயும் திமுக வேலை கொடுக்கல. அப்போ கருணாநிதி என்ன பண்ணாரு, அவங்கள பாராட்டு விழா சொல்லிட்டு பெரிய ஹிந்தியில் பாட்டு போட்டு அன்னைக்கு கருணாநிதி பூத்தடிச்சார் வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ அண்ணா காலத்தில் வந்து ஓரளவுக்கு பேசினாங்க, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, வடவர்கள் நல்லவர்கள் அல்ல, நம்மவர்கள் அல்ல, இதெல்லாம் நாங்கள் அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து அப்படி மாறி போயிட்டாங்க, அப்படியே இருக்கிறோம், நம்ம அப்படியே இருக்கோம். இப்போ மணிரசன் ஐயா வந்து இதே கருத்துலன்னு பேசுகிறாரு. இப்போ இந்த நிலைப்பாட்டில் தான் நீங்கள் எங்கெல்லாம் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இப்போ வந்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீங்க. தமிழ் தேசிய பேரியக்கத்தில் பே மணியரசன் அவர்களோடு இப்போ நீங்கள் வந்து பயணிச்சிட்டுருக்கிறீங்க, சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி, நம்ம மற்ற விடயங்களும் விவாதிப்போம். முன்னாடி வந்து இப்போ நவம்பர் 1 வரப்போகிறது, தமிழ்நாடு நாள் பிறந்தது. மற்ற மாநிலங்கள்லாம் இந்த நவம்பர் 1 தான் பிறந்த நாளாக, ஒன்றாக சென்னை ராஜதானிக்குள்ளே இருந்து பிரிந்தாங்கல்ல, பிரிந்து போன ஆந்திரா, கர்நாடகம் எல்லாமே சேர்ந்து. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இல்லைன்னு ஜூலை அண்ணாதுறை பெயர் வைச்ச நாளை வந்து கொண்டாடுறாங்க. இது பெரும் விமர்சனமாக கடந்த ஆண்டு வந்து பேசப்பட்டது. குழந்தை பிறந்தப்ப பிறந்த நாள்னு பதிவு பண்ணுவாங்களா, பெயர் வச்ச நாளை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டாங்க தமிழ் தேசிய தளத்தில். அடாவடித்தனமாக அண்ணா பெயர் வைத்த நாள் தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு இருக்குது. பிறந்த நாள்லாம் கிடையாது, பிறந்த நாளை தான், பேர் வச்ச நாளை தான் கொண்டாடுவோம் அப்படின்னு அரசியலுக்காக ஒன்று இப்படி ரெண்டாக்குற போக்கு திராவிடத்துக்கிட்ட இருக்குது. இந்த நவம்பர் 1 இதை பற்றி நீ கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
அதாவது நவம்பர் ஒன்று என்பது தமிழக நான் ஏற்கனவே சொன்ன அருணாசலம் ஐயா வந்து தமிழக பெருவிழான்னு சொல்லி நவம்பர் ஒன்று நடத்தினார். நான் அந்த காலகட்டத்தில் மாணவர் நலம் வச்சும்போது அவர் தான் நடத்தினார். அதாவது பல ஊர்களில் வந்து அந்த நவம்பர் ஒன்று வந்து தான் நடத்தினார். அதில் சுப வீரவாண்டியன் நாங்கள் குறிப்பாக சொல்கிறேன், சுப வீரவாண்டியனே முன்னின்று பல ஊர்களுக்கு போய் சென்று நவம்பர் ஒன்றாம் நாளை கொண்டாடி இருக்கிறார். நந்தன் பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் அதில் விளம்பரங்கள்லாம் வரும். நவம்பர் ஒன்று நாள் அதில் மணிரசன் ஐயா பேசுவார், பலரும் பேசுவாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு காலகட்டம். இப்போ இவங்க ஏன் இப்படி மாறினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு தமிழ் தேசியத்தோட எழுச்சி காலம். இப்போ தமிழ் தேசியத்தோட எழுச்சி காலத்தில் நவம்பர் ஒன்று அப்படின்னாவே ஒரு தாயகம் பறிபோன நாள் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை தாயகத்தை ஓரளவுக்காக மீட்டோம்னு சொல்லலாமா? பார்த்தா ஓரளவுக்கு மீட்டிருக்கோம். அப்போ அந்த நாளை வந்து யார் தொடங்கி வச்சானா, மாப்போ சிவஞானம் தான். அவர் வந்து என்னென்னா, அவர் தான் வந்து 46 காலகட்டத்திலே இந்த இந்தியா விடுதலை காலகட்டத்திலே வந்து இந்திய விடுதலை பெற்ற இந்தியா எப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும், தேசிய இனங்களுடைய, அதாவது 1947 சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு ஆண்டு முன்பாகவே அவர் வந்து இந்த கருத்துக்கள்லாம் எழுத ஆரம்பிச்சார். 46 வந்து விடுதலை பெற்ற இந்தியா வந்து தேசிய இனங்களின் கூட்டரசாக இருக்க வேண்டும், அதுக்கு அரசியல் நிர்ணய சபையில் வந்து அந்தந்த தேசிய இனத்தோட பிரதிநிதிகளை உள்ளடக்கி அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும், புதிய தமிழகம் படைப்பும் சொல்லி 46 எழுத ஆரம்பித்தார். அவர்களோட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, தாயகம் பகுதிகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். தமிழருடைய தாயக பகுதி அன்றைக்கு சென்னை இப்போ மாகாணம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ சென்னை மாகாணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாவட்டங்கள், ஆந்திராவில் ஒரு 12 மாவட்டங்கள், கேரளாவோட சிறு பகுதி, திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து ஒரு நாகர்களுக்கு அங்கிட்டு இருந்துச்சு, கர்நாடகத்தில் வந்து ஒரு சில பகுதிகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பகுதிகளை மீட்பதற்கு நம்ம போராடி இருக்கணும். இவங்க திராவிட இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா, 1920 வாக்கிலே வந்து ஆந்திரா மகாசபை வைத்து கொண்டு ஆந்திரர்கள் வந்து விசால ஆந்திர கட்டு தீர்மானம் போட்டாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், நீதி கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ அன்றைக்கு நீதி கட்சியான ஆண்டு இருக்கு. அப்போ இந்த நீதி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆந்திர மகாசபையில் உறுப்பினராக இருப்பாங்க. இப்போ பட்டாபி சீதாராமையா போன்றவர்களும் அந்த மகாசபையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க இடஒதுக்கீடுன்னு வரும்போது பார்ப்பன அல்லாதவர் பேசுவாங்க, தப்பு கிடையாது, நம்ம வாங்க ரைட்டு, நீங்கள் வந்து பிராமணர் எதுக்கிறதுக்கு அனுசி இருக்க வாங்க. ஆனால் நீங்கள் இனம்னு வரும்போது இப்போ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று வச்சுருக்காருல்ல, வச்சார்ல, அவர் வந்து அவங்க ஆந்திர மகாசபை மாதிரி ஒன்று தமிழர் மகாசபைனாச்சும் வச்சுருக்கணுமா இல்லையா, வச்சிருக்கோம் வைக்கலை. அப்போ அங்கே நீதி கட்சி தலைவர்கள் சரியாக செயல்படுகின்ற போது இவங்க வந்து சரியாக செயல்படலைங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டு. தமிழர் தரப்புக்காக அரசியல் இருந்தவங்க சரியாக செயல்படலை. இதுதான் மாப்போசிக்கு வருது. சரி, நீங்கள் பேர் தான் வைக்கலை, சுதந்திரம் அடைய போது போராட்டத்துக்கு வரணுமா இல்லையா? அவர் சுதந்திரம் அடைஞ்ச மறுநாளே திருப்பதிக்கு ஒரு 15 பேர்த்த கூப்பிட்டு போகிறாரு. திருப்பதி மாப்போசி தமிழ்நாட்டுக்கு திருப்பதி சொந்தம் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடைஞ்ச 15 சுதந்திரம், 16 நாளே ஒரு 15 தோழர்களோட கூப்பிட்டு திருப்பதியில் போகிறாரு. அங்கே பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுங்களேன். போ அப்போ திமுகவுக்கு இது தெரியாமல் இருக்குமா? நான் அதாவது திராவிட கழகம், அன்றைக்கு திராவிட கழகம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ வந்து அவங்க மாப்போசி ஒரு இதில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சித்தூர் போராட்டத்தை மீட்பதற்காக கூப்பிட்டேன் பெரியாரை, எனக்கு வந்து பிள்ளையார் சில உடம்பு போராட்டம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் வர மறுத்துட்டேன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு மாப்போசி. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லை போராட்டம்னு வரும்போது அவங்க வந்து கலந்து போகிறாங்க. இந்த சிலையை உடைக்கிற போராட்டம் தான் எனக்கு அது முக்கியம்ங்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழருடைய தொன்மையை பேசுகிறீங்க எல்லாம், நீங்களும் தனி மாகாணம் கேட்டிருக்கணும். இப்போ ஆந்திராக்காரன் வந்து இங்கே தீர்மானம் கொண்டு வரான், எங்களுக்கு தனி மாகாணம் கொடுன்னு சொல்லி. அப்போ வந்து பெரியார் எதிர்த்தார்கள், நம்மளாம் தான் திராவிட நாடு கேட்குறேன், ஆந்திரா சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் யாருமே கொண்டு வராதீங்க, இவரோட திராவிட நாடு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லலையே. ஆனால் மாப்போசிக்கில் கவுண்டர் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு, என்னுடைய அதாவது தமிழ் மாநிலம் என்பதும் தமிழ் மாகாண பிரிவினம் என்பதும் என்னுடைய செயலுக்கு எதிரானதுன்னு சொல்கிறார். அந்த மக்களே அதை கலந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னா இப்போ 48 வாக்கில் சொல்கிறார். சரிங்கப்பா, 52 வந்து ஆந்திராக்காரன் பொட்டி ஸ்ரீராமர் இருக்கார்ல, கேள்விப்பட்டிருப்பேன். அவர் பெரிய காந்தியவாதி, அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். எங்கள் சென்னை நகரத்தில் வந்து மதராஸ் மனதின் உண்ணாவிரதம். அவர் வந்து தனி மாகாணம் கேட்க தப்பு கிடையாது, ஆந்திரர்கள் தங்களுடைய தாயக பகுதியை கேட்பதில் தவறு கிடையாது, ஆனால் சென்னையை சேர்த்து கேட்டார். அப்போ யாராச்சும் கண்டன குரல் கொடுத்தாங்களா? பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இறந்து போயிட்டார்ல, அப்போ போய் கலவரம் வருது, கலவரம் வருதுல்ல, அப்போ போய் மாப்போசி ஒருத்தர் தான் சந்திக்கிறார் பொட்டி ஸ்ரீராமல்ட்ட, ஐயா நீங்கள் வந்து உங்களுடைய மாநிலத்தை கேட்குறது தாயக பகுதியில் கேட்குறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது, ஆனால் சென்னையை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். பல முயற்சி எடுக்கிறார் மேயர் செங்கல்வராயன் மூலமாக அந்த மாநகராட்சியில் வந்து தீர்மானம் கொண்டு வரார். அதே மாதிரி இன்னைக்கு பெருநிலம் அந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த மூவேந்தர் கொடி இருக்குல்ல, அவர் தான் அந்த கொடியெல்லாம் உருவாக்கி எனக்கு செயல்படுறார். பெரியார் எப்பயும் போய் பொட்டி ஸ்ரீராமலை போய் பார்த்தாரா? பார்க்கல. இது பார்க்கவும் இல்லை, போராட்டத்தை கைவிட சொல்லலை. நீங்கள் கேட்காங்கன்னாரா? கேட்கல. ஆனால் மாப்போசி செங்கல்வராயன் போன்றவரோட முன்முயற்சி காரணமாக பெருசாக அந்த பிரச்சனை வருது. கம்யூனிஸ்டுகளும் அப்புறம் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் பெரியாரே வாரார். அவருக்கு தெரியும் திராவிட நாடு அந்த விற்பனை சரக்கு வந்து ஆந்திராவில் செல்லுபடியாகுது, கர்நாடகத்தில் போய் செல்லுபடியாகுது,
நீ அங்கெல்லாம் பண்ணணும் உண்மையிலே. இப்போ பொட்டி சிறாமல் உன்னாவ இருக்காரு, கைவிடுங்க போனால் ஆந்திராவிலலாம் போய் செய்யணும், பெரியார் போய் போனாரா போகல, இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாம் பேசினாங்க, விட்டுட்டாங்க. அந்த சம்பவத்தில் இருக்குல்ல உங்களுக்கு தமிழ்நாடு வந்து தமிழருக்கு அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் மாப்போசி அவர்கள் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கும்போது பெரியாருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? அதாவது ஒரு தேசிய இனத்துக்கு வந்து மொழி, இனம், தாயகம், இந்த மூணு வந்து சரியாக இருக்கணும். அதில் வந்து தாயகம் வரும்போது மொழி வந்து இவங்க வந்து பெருசாக அதற்குள்ளே வரலை. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொழி வந்து தமிழுக்கு மாற்றாக ஆங்கிலம் தான் சொன்னார். அது இனத்தை வந்து திராவிடம்னு சொன்னார். தியாகம்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிகளை வந்து பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கருத்து என்னவா இருக்குன்னா, சாதி ஒழிந்த தமிழ்நாடு, ஏன்னா கன்னியாகுமரி அளவு இருந்தால் கூட போதும் அப்படின்னு எவ்வளோ போனாலும் பிரச்சனை. அப்போ நானும் சரி, சாதி ஒழிப்பு கொள்கை தானே, இப்போ என்ன கன்னியாகுமரினால சாதியாக ஒழிஞ்சிருச்சு நான் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சாதி ஒழிப்பு கொள்கை பேசுங்க. தாயக பகுதி இருந்தால் தானே நீங்கள் போராட முடியும். தாயகத்தை இழந்தப்பட்ட போகிற இங்கே எங்கே போய் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க? ஆந்திரா காரை வந்து சென்னையை கேட்குறேன். இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா திருத்தணி, திருப்பதி, அந்த அதுவும் போயிடுச்சு. அதே மாதிரி தெற்கல்லை போராட்டத்தில் மார்சல் நேசமணி அதே 46 காலகட்டத்தில் அவரும் இந்த போராட்டத்தை வந்து தொடங்கிடுறாரு. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரைன்னு ஆந்திரர்கள் மலையாளிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அங்கேயும் இவர் போல, திருநெல்வேலியை தாண்டி இவங்க எங்கே போனாங்க? அவங்க யாருமே போலையே, நெல்லையோடு தங்கள் எல்லை முடிந்ததுன்னு சொல்லி தான் அன்றைக்கெல்லாம் பலரும் பேசியிருக்காங்க. இப்போ இவங்க போகவே இல்லை. அப்போ தன்னந்தனியாக அங்கே போராடுறாங்க. மாப்போசி தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இங்கே போராடுறது. இவங்க தெற்கு வந்து மார்ஷல் நேசமணி வந்துட்டு பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாரு. தேர்தல் நிற்கிறாரு, தமிழர்கள் வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. அப்படி இருந்தும் வந்து தேவிகுளம், பீர்மேடு நிற்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் அன்றைக்கி கேட்குறாருக்கும் போயிடுது எல்லாம் போயிடுது. எங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி வரைக்கும் கேட்குறோம், ஆனால் நமக்கு கிடைக்கல. இப்போ சென்னை மீட்பு போராட்டத்தில் மட்டும் பெரியார் வந்து கலந்துக்கிறார். மேயர் கூட்டிய அந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டு பேசுகிறாங்களே போல, ஏன்னா அவருக்கு சொத்துக்கள் நிறையா இருக்குது, இங்கே தான் இருக்குது சென்னை மீட்பு. அப்போ அவருடைய சொத்தை காப்பாற்றணுன்றது போராட்டத்துக்கு கலந்துக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு இது சிக்கல் இருக்குது. இதெல்லாம் எங்களை கிண்டல் பண்ணி எழுதுகிறாங்க. ஆனால் எங்கள் கட்சியில் உள்ளவர்களே வந்து நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் கன்னடர்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து, அதனால தான் நான் திராவிட நாடு திராவிடர் இருக்கே அப்படின்னு சொல்லி மாத்திரார். இதனால தான் மற்ற மொழி, அதாவது பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் என்பது அடிப்படையில் தமிழர்களுக்கான இயக்கம் மட்டுமல்ல, ஆந்திரர்களையும் கன்னடர்களையும் அந்த தென்பகுதியில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன மக்களை உள்ளடக்கிய இயக்கமாக தான். அதனால தான் பெரியார் மாற்றுறாரு. சரி, நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும்ல, அன்றைக்கு ஆந்திரா மகாசபா கேட்டு யார் ஆந்திராக்காரன் மாத்தலை, 52 வரைக்கும் போராடி இருக்காங்கல்ல தீவிரமாக. அப்ப பெரியார் வந்து அதை அப்படிலாம் போராடாதீங்க, கே என்னோட வாங்க ஆந்திர மகாசபை கலைச்சு